வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பல்வேறு வங்கிகளில் சிறப்பு அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும், அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட பிறகு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டோட்டலா எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1828 கல்லூரிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் வந்து கொடுத்துருக்குறாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், ஸோ இங்கிருந்தும் பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சிறப்பு அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான பொதுவான ஆட்சேர்ப்பு செயல்முறை 2022-23 காலி இடங்களுக்கான சிஆர்பி ஸ்பெஷல் 11. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி அதிகாரி ஸ்கேல் 1 220 காலியிடங்கள், விவசாய ஃபீல்டு அதிகாரி ஸ்கேல் 1 884, ராஜபாஷா அதிகாரி ஸ்கேல் 1 84, சட்ட அதிகாரி ஸ்கேல் 1 44, HR பர்சனல் அதிகாரி ஸ்கேல் 1 61, மார்க்கெட்டிங் அதிகாரி ஸ்கேல் 1 535. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1828 கடுங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/11/2021. விண்ணப்ப கட்டணம் அறிவிப்பு கட்டணங்கள் ஆன்லைன் செலுத்துதல் பார்த்தீங்கன்னா கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 23/11/2021. ஆன்லைன் தேர்வுக்கான அழைப்பு கடிதங்களின் பதிவிறக்கம் பூர்வாங்கம் டிசம்பர் 2021. ஆன்லைன் தேர்வு பூர்வாங்கம் 26/12/2021. ஆன்லைன் தேர்வின் முடிவு பூர்வாங்கம் ஜனவரி 2022. ஆன்லைன் தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை பதிவிறக்குதல் முதன்மை ஜனவரி 2022. ஆன்லைன் தேர்வு முதன்மை 30/1/2022. ஆன்லைன் தேர்வின் முடிவு முதன்மை பிப்ரவரி 2022. தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை பதிவிறக்குதல் பிப்ரவரி 2022. நேர்காணல் நடத்துதல் பிப்ரவரி/மார்ச் 2022. தற்காலிக ஒதுக்கீடு ஏப்ரல் 2022. இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் தான், அந்த பேஜினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன், போய் அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஐடி ஆஃபீஸர் ஸ்கேல் 1, அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ராஜபாஷா அதிகாரி ஸ்கேல் 1, லா ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஹெச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஸ்கேல் 1. 6 விதமான போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த பேங்க்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்டு சிந்த் பேங்க். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/11/2021 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயது வந்து கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஐடி ஆஃபீஸர் ஸ்கேல் 1 மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 20, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் எலக்ட்ரானிக்ஸ்,
எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் கிராஜுவேட் ஹேவிங் பாஸ்ட் TOEACC பி லெவல். அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 4-year degree, graduation in agriculture, horticulture, animal husbandry, veterinary science, dairy science, fishery science, fishiculture, agri marketing and cooperation, cooperation and banking, agro forestry, forestry, agricultural biotechnology, food science, agriculture, business management, food technology, dairy technology, agricultural engineering, sericulture. Rajabhasha Adhikari scale 1. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் ஹிந்தி வித் இங்கிலீஷ் ஆஸ் எ சப்ஜெக்ட் அட் த டிகிரி லெவல், ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சான்ஸ்கிரித் வித் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அஸ் சப்ஜெக்ட் அட் த டிகிரி லெவல். லா ஆஃபீஸர் ஸ்கேல் 1, குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி லா வந்து முடிச்சிருக்கணும், எல்எல்பி முடிச்சிருக்கணும், என்ரோல் ஆஸ் அன் அட்வொகேட் வித் பார் கவுன்சில். ஹெச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்டு 2 years full time post graduate degree or 2 years full time post graduate diploma in personal management, industry relation, HR, HRD, social work, labor law. Marketing officer scale 1, graduate and 2 years full time MMS marketing, 2 years full time MBA marketing, 2 years full time PG TBA, PG TBM, PG PM, PGTM with a specialization in marketing. அதுக்கடுத்தாக ஏஜ் லாக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், ஓபிசி என்சில் கென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதர கேட்டகரிக்கான ஏஜ் லாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க, அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்குங்க, அதுக்கடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷனில் ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா 175 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆல் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 850 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்புடன் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, ஆல் த பெஸ்ட். மற்றவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் விண்ணப்பிக்கட்டும்.